மணிபேஜ் வியூஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆமாம் சார், நம்ம இந்த புக்கை இனியோட படிச்சிருக்கணும். ஆமாம், எல்லாரும் பார்த்துக்கோங்க. இதுதான் புஸ்தகம். 45 நாள் டைம் இருந்தது. இதை கேசவ் படிச்சிருக்கணும். அதனால் இந்த புக்கில் நம்ம ஆரம்பிக்கவும். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலை ஆரம்பித்து வெளுத்து வாங்க போகுது. ஃபஸ்ட்டு கேள்வி, கம்பெனிங்கிறது எந்த வார்த்தையிலேருந்து வருது? என்ன வித்தியாசம் சார்? பார்ட்னர்ஷிப்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து, 20 பேர் கூட பார்ட்னர்ஷிப் போடலாம். பார்ட்னர்ஷிப்புக்கும் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. அடுத்து அவுட் ஆஃப் சிலபஸ். பார்ட்னர்ஷிப் கம்பெனினா சட்டத்தில் தனியாக பார்க்கணும். இட் இஸ் நாட் அ செப்பரேட் பர்சன். ஆமாம் சார். இப்போ நீ வந்து நீயும் நானும் பார்ட்னர்ஷிப் கம்பெனியாகி அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, என்கிட்ட காசே இல்லைன்னு வச்சுக்க, நீ பெரிய பணக்காரன்னு வை, உன் சொத்து எழுத வரைக்கும் காசு அவன் எடுத்துனே இருக்கலாம். என் கடன் உன் கடன் ஆகிடும். என் கடன் ரெண்டு பேர் பார்ட்னர், 50-50 பார்ட்னர். ரெண்டு பேர் தான் பார்த்துக்கணும். 10 லட்சம் நஷ்டம். நாமளே நீ நினைப்பேன், உனக்கு 5 லட்சம், எனக்கு 5 லட்சம் நஷ்டம்னு. உங்கள்கிட்ட 5 லட்சம் நீ கொடுக்கணும். புரிஞ்சிச்சு. ஸோ அதனால் யூஆர் லேபிள் ஃபார் தி என்டையர் லாஸ். புரியுது சார். ஆனால் இதே கம்பெனினா, கம்பெனிங்கிறது ஒரு செப்பரேட் இண்டிவிஜுவல், சட்டத்தில் அது ஒரு தனி மனிதர். அதனால் ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கம்பெனிஸ் லாஸ். தெரியும் சார், கேஸ் போட்டால் கம்பெனி மேலே தான் விடும். அதுக்கப்புறமா அதில் யார் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு, அது டைரக்டர் மேலே தான் விழுமே தவிர ஷேர் ஹோல்டர் மேலே விழுவே விழு. ஆமாம், அதான் இந்த கான்செப்ட் பேர் என்ன? இப்போ ஓடுறதா நிற்கிறதா தெரியலையே. அதுவும் இதில் இருக்கு. கார்பரேஷன் இல்லை, அது கார்பரேஷன் 300 வேர்டு. சரி, எப்படி வந்தது கார்பரேஷனுங்கிற வார்த்தை? அதுவும் ஒரு லட்டின் வேர்ட் தான், கார்பஸ் அப்படின்றது. பாடி ஆஃப் பீப்புள் டூயிங் எ பிஸ்னஸ் டுகெதர். கார்பஸ்னா ஒரு பாடி, பாடியிலேருந்து வந்தது தான் கார்பரேஷன். சொல்லு. ஏ பாடி டூயிங் எ பிஸ்னஸ் டுகெதர். பாடி தட் இஸ் சப்போஸ் டு டூ பிஸ்னஸ். பாடினா ஒரு பாடி. ஒரு பாடி. ஆமாம், அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. கார்பஸ் அது வந்து ஷேர் ஹோல்டர் வந்து நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இந்த கான்செப்ட் பேர் கார்பரேஷன் இல்லை, கான்செப்ட் ஆஃப் லிமிடெட் லைபிலிட்டி. அதாவது கம்பெனி திவால் ஆச்சுன்னா நீ எவ்வளோ பணம் போட்டல முதல்ல, அதோட ஓவர் எக்ஸ்ட்ரா பணம்லாம் உன்ட்ட வாங்க முடியாது. கம்பெனி ஆரம்பத்தில் போட்ட பணத்தோட மேலே கேட்கவே முடியாது. ஃபஸ்ட்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி உலகத்தில் என்ன? புக்கில் போட்டிருக்கா சார் இது? எனக்கு தெரியாதுப்பா, நீ படிச்சிருந்தா இதெல்லாம் சந்தேகம் கேட்டிருக்கணும். படிச்ச கோச்செல்லாம் வச்சு படித்த இல்லை, இல்லை படித்த அந்த மாதிரி ஒரு சந்தேகமே. கம்பெனினா எது முதல் கம்பெனி நம்ம போய் தேடணும்ல, தேடுதல் சொல்லி கொடுத்துருக்குறோம்ல. சரி, அதை விட்டுரு. உலகத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது. 1602 யுனைடெட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து, அதுதான் ஃபஸ்ட்டு கம்பெனி. அதுக்கு தான் நான் சொன்னேன். ஓ, ஓகே ஓகே. அதை ட்ரேட் பண்ணுறதுக்காக ஆம்ஸ்டர்டாமில் முதல் கம்பெனி இதில் தான் ஆம்ஸ்டர்டாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஒன்று பண்ணாங்க. இதில் இருந்து தான் இருந்துச்சு சார். கம்பெனியை வந்து தெரியாதுங்கிற, அப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்றும் வளர்ற வளரல. ஒரு கேள்வி இப்படி இந்த டைமென்ஷனில் கேட்டால் நம்மளுக்கு தெரியுது இந்த டைமென்ஷன் ஒன்று இருக்குன்னு. இப்போ நான் குறையாக படிக்கல நீ. சார் நான் ஒரு படிச்சிருக்கேன், அதோட கான்செப்ட் கூட சொல்கிறேன். என்ன கான்செப்ட்? யுனைடெட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, காலனிஸ் வெளில போயிட்டு மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு அவங்க ஊரில் இருக்க மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு காலனிஸ் போய் இது பண்ணுவாங்க. காலனிஸாக மாற்றுவாங்க, மற்ற ஊரில் போயிட்டு அவங்க கேப்சர் பண்ணி காலனிஸாக மாற்றி அங்கிருந்து எல்லாத்தையும் சுரண்டிட்டு வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்றா 90 ரூபா லாபம். ஆமாம் சார். 100 ரூபாய்க்கு விற்று 10 ரூபாய்க்கு வாங்கினேன்னு பீட்டர் லின்ச் சொல்லான்ட்ருக்கார் சார். சார் ஒரு 5 நிமிஷம் நான் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன படிச்சேன்றதை நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இது பயணம் இப்படியே பண்ணுவோம். இந்த பில்கிரிம்ஸ், பில்கிரிம்ஸுங்கிறாங்கல்ல, யார் இந்த பில்கிரிம்ஸு? வெஸ்டர்ன்கிறவன் யார் சார்? ஒரு நிமிஷம் இருங்க, நோட்ஸில் இருக்க நான் பார்க்குறேன். Thank you.
வெஸ்டர்ன் சார் அது? சொல்லு. இல்லை வெஸ்டர்னா நார்மலாகவே வெஸ்டர்ன் தானே அது, இல்லை வெஸ்டர்ன் எதுவும் பேக்கில் எதுவும் நேம் இருக்கா? வெஸ்டர்ன்கிறவன் என்ன பண்ணான் தெரியாது. இல்லை தெரியாது, இல்லை முக்கியமான ஆளுங்களே ஃபாதர் ஆஃப் இப்போ இங்கில ஃபாதரே விடு. இங்கிலாண்டுலேருந்து அமெரிக்காங்கிறது அந்த காலத்தில் காடாக இருந்தது. அந்த அமெரிக்காக்காரங்களுக்கு காசு கொடுத்து இங்கேருந்து ஒரு குரூப்பை இங்கிலாண்டுலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சது முதல்ல வந்தது வெஸ்டர்ன் ஒருத்தந்தான். கொலம்பஸ் இல்லையா? இப்போ கொலம்பஸ் போய் கண்டுபிடிச்சாண்டா, அதுக்கப்புறம் அங்கே போய் செட்டில் பண்ணுறதுக்கு பில்கிரிம்ஸ்னு போய் ஆளுங்களை செட்டில் பண்ணுறதுக்கு வெஸ்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஆள் பணம் கொடுத்து லேண்டு வாங்கி நீ போய் எல்லா பணத்தையும் செலவழித்து அமிச்சான். அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் டிஸ்பியூட் வருது. இதெல்லாம் இருக்குடா இங்கே, எல்லாமே இதில் இருக்குது சார். நான் எதுவும் இல்லைன்னு சொல்ல, நான் எழுதி வச்ச பாயிண்ட்டை நான் சொல்லிவிட்டு ஓடிடவா? இல்லைடா சார், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ஈஸி. ஈஸி கேபிட்டலிசம்னா என்ன? கேபிட்டலிசம்னா முதலாளித்துவம். முதலாளித்துவம்னா என்னன்னா, இங்கே என்ன இது இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு குட்ஸை மேனுஃபேக்சர் அப்படிலாம் சும்மா சொல்லாத, சும்மா சொல்லாத. இங்கே வந்து இங்கேருந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கேபிட்டலிசம்னு இருக்குது. ஸோ இந்த வெஸ்டர்ன்கிறவனுக்கும் இந்த கேபிட்டலிசமுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாமே செட்டில் பண்ணலாம் சார். ஒன்றும் இல்லை, வெஸ்டர்ன்கிறவன் தான் அமெரிக்காவில் நியூ இங்கிலாண்டுங்கிற இடத்துல லேண்டை வாங்கினான். அவனோட குரூப் பேர் அட்வென்ச்சரஸ். ஓகே, ரைட்டா? அவன் அந்த லேண்டை வாங்கிட்டு அந்த லேண்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்தான். அந்த கம்பெனி பேர் பிளைமோத் கம்பெனின்னு பேர். பின்னாடி பிளைமோத் காராக கூட வந்தது. அந்த பிளைமோத் கம்பெனி தான் லேண்டை ஹோல்டு பண்ணியிருந்தது. இந்த பில்கிரிம்ஸ் அங்கே போய் இறங்கிட்டாங்கல்ல, அந்த பிளைமோத் கம்பெனி ஒன்றும் காசு கொடுக்கலங்கிறத பெரிய சண்டை ஆகிடுச்சு ரெண்டு பேருக்கு நடுவில். ஓகே, இதை செட்டில் பண்ணுறதுக்கு மூணாவது குரூப் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தான், ஜான் பியர்ஸ்னு. ஓகே, அந்த ஜான் பியர்ஸ் வந்து பில்கிரிம்க்கு காசு கொடுத்து இந்த பிளைமோத் கம்பெனியை வாங்குகிறான். புரியுதா? இப்படி தான் அமெரிக்கா உருவானதே கேபிட்டலிசம் ஒரு கம்பெனினால தான். ஸோ அதனால் நீ வந்து அமெரிக்கா இல்லை, இப்போ வந்து கேபிட்டலிசம் இல்லைன்னா இங்கிலாண்டுலேருந்து அமெரிக்காக்கே போயிருக்க முடியாது. அமெரிக்காவில் ஒருத்தன் லேண்டு வாங்கி கம்பெனி ஃபார்ம் பண்ணி ஆட்களோட டீல் போட்டு அந்த ஊருக்கு அமிச்சு நீ போய் அங்கே வேலை செஞ்சு எனக்கு ரிட்டர்ன் கொடு அப்படின்னு சொன்னப்பனால்தான் கம்பெனியாக ஆரம்பிச்சிது. ஸோ கேபிட்டலிசம்னா யார் வேணால் எங்கே வேணால் பணக்காரன் ஆயிடலாம். இப்போ அம்பானின்னு ஒருத்தன் நம்ம ஊரில் இருந்தான். ஆமாம் சார். அவன் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் ஊற்றிட்டு இருந்தான். ஏடன்கிற ஊரில், யமன் சவுதி அரேபியா கீழே இருக்க அந்த ஊர், அந்த ஊரில் ஷெல் அப்படின்னு ஆயில் கம்பெனியில் பெட்ரோல் பங்க் வச்சுருப்பாங்க. ஷெல் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் ஸ்டேஷனில் இப்போலாம் நம்ம போய் கார் நிறுத்திட்டு அவன் வந்து பெட்ரோல் போடுறாங்க. அந்த வேலை பார்த்துட்டு அந்த வேலை பார்த்துட்டுறவன் தான் இன்றைக்கி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கம்பெனியோட ஃபவுண்டர். ஸோ அது மாதிரி பெட்ரோல் ஸ்டேஷனில் பெட்ரோல் போட்டவன் கூட பெரிய கோடீஸ்வரன் ஆகியாலாம் அப்படிங்கிறது கேபிட்டல் முதலாளித்துவம் ஒன்றும் இல்லை, கேபிட்டலிசம். யார் வேணால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு ரிஸ்க்கு நான் எடுக்கிறதுக்கு ரெடினா, சர்வீஸை நான் ப்ரொவைட் பண்ணுறேன், இந்த சர்வீஸை நான் ப்ரொவைட் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸை நான் ப்ரொவைட் பண்ணுறேன்னா மற்றவெல்லாம் பணம் போட்டு கம்பெனியை உனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்து நீ அந்த கம்பெனி சக்ஸஸ் ஆனால் நீ காசு பண்ணிடலாம். அப்படி தான் திருபயம்பனி பண்ணான். இதே கேபிட்டலிசமில் அவன் தம் பிள்ளைக்கு எல்லா காசையும் கொடுத்து கம்பெனி நடத்துகிறான்னா அந்த கம்பெனி திவாலாக்கவும் முடியும். அதே கேபிட்டலிசம் பெரிய பணக்காரனா சறுக்கு மரத்தில் இறக்கி சறுக்கவும் சறுக்கிடும். அணில் தானே? அணில், விஜய் மல்லையா. எல்லா பணமும் கொடுத்தான். பத்து கம்பெனி விஜய் மல்லையாக்கும் அவங்க அப்பா பத்து கம்பெனியும் எழுதி வச்சுட்டு போனார். எல்லாத்தையும் ஊத்துட்டு இப்போ மெட்ரோவில் போயிட்டுருக்குறான் அவன். ஸோ கேபிட்டலிசம் வந்து இப்படி மட்டும் மேலே போகாது, இப்படியும் வரும், இப்படியும் இறக்கிடும். நம்ம தான் வேலை செய்யணும். புரியுது சார். ஸோ கேபிட்டலிசம்ங்கிறது நம்ம புத்திசாலித்தை யூஸ் பண்ணால் நீ அட்வான்டேஜ் இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்தாலும் நீங்கள் மற்றவங்க பணத்தை பத்து பேர்கிட்ட பணத்தை வாங்கி போட்டு நீ பெரிய ஆளாயிடலாம். இது இப்படி தான் நீ சொல்லணும். இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி, ஏழு பேர் மிடில் கிளாஸ் பசங்க, அவங்க ஆளுக்கு ஒருலாம் சேர்த்து 100,000 ரூபா போட்டு கம்பெனி ஆரம்பித்தாங்க. 82 ஆரம்பித்தாங்க, 93 பப்ளிக் இஷ்யூ போட்டாங்க. இன்றைக்கி ஒத்தனும் 1,000 கோடி வச்சுருக்காங்க. அதான் ஒரு 40 வருஷம் நம்ம ஒரு 10,000 ரூபா போட்டிருந்தோம்னா 15 கோடி எடுத்துருக்கலாம். அதான் அதான் கேபிட்டலிசம். உலகத்தில் கம்யூனிசம் வந்து 70 வருஷமாக இருக்குது. ரஷ்யாவில் ஆரம்பித்து பல ஊரில் கம்யூனிசம் இருந்தது. கம்யூனிசம் எந்த ஊர்லேயும் உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது. எல்லா ஊர்லேயும் கேபிட்டலிசம் தான் சக்சீடாக இருக்குது. இதே கம்யூனிஸ்ட்லேருந்தான் எப்படியாவது போட்டில் தொங்கியாவது மக்கள் ஊரை விட்டு ஓடி போயிடணும்னு கம்யூனிஸ்ட் ஊரை விட்டு தான் ஓடி போய் மற்ற ஊரில் செட்டில் ஆவனே தவிர
கேபிட்டலிஸ்ட் ஊர்லேருந்து சோஷியலிஸ்ட் ஊருக்கு வந்து செட்டில் ஆக மாட்டோம். யாராவது அமெரிக்கா விட்டு இந்தியாவுக்கு வரானா செட்டில் ஆகிறதுக்கு? இல்லை. மவுண்ட் ரோட்டில் யூஎஸ் ஆஃபீஸ் எம்பசி வாசலில் போட்டால் இவ்வளோ கூட்டம் இருக்குது, பாய் விரிச்சுப்படுத்திருப்போம், பாய் விரிச்சுப்படுத்திட்டுருப்போம். அது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, புரியுது, ஸ்வர்க்க பூமின்னு எல்லாம் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கான். அதான் அமெரிக்கா முன்னாடி இருந்தே அமெரிக்கா விட்டுரு, இங்கேருந்து துபாய்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃப்ளைட்டு போகுது, அதுக்கு ஒரு நாளைக்கு 7 ஃப்ளைட்டு போகுது சார். ஆமாம், அதை தவிர திருச்சியிலேருந்து போகுது, மதுரையிலேருந்து போகுது. சரி, அமெரிக்கா ஓடுறான், எல்லாரும் ஏன் துபாய்க்கு ஓடுறான் சார்? அது மெட்ராஸ் சைஸ் தானே இருக்குது, எல்லாரும் துபாய்க்கு ஏன் ஓடுறான் சார்? அது வெல் டெவலப்டு சார். அது என்ன, ஒரு வெல் டெவலப், நடு அதுவானத்தில் இருக்குது, ஒன்றுமே கிடையாது, அந்த ஊருக்கு ஏன் எல்லாரும் ஓடுறீங்க சார்? எல்லாரோட மைண்ட் செட் என்ன, அங்கே சம்பாதிச்சா இங்கே அதிகம், அங்கே சம்பாதிக்கலாம் தோணுதில்ல. ஸோ கேபிட்டலிஸ்ட் ஊரில் யார் வேணால், துபாய் வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி, எல்லாமே ஃப்ரீ, என்ன தொழில் வேணால் நீ செய்யலாம், ராஜாவை திட்டாத வரைக்கும் நீ என்ன தொழில் வேணால் செய்யலாம். அதனால தான் எல்லாம் அங்கே பறந்து அடிச்சுட்டு ஓடுறான். அங்கே வேலையில் இருக்கிறவங்க இங்கே வரவே மாட்டோம், புரியுது சார். வேறு வெளியே இல்லை, அங்கேன்னு எட்டி ஒரு உத விட்டால் தான் இங்கே வருவான். அதனால் அது மாதிரி துபாய்க்காரன் வேணால் இங்கே சுற்றினு இருக்கானா? இல்லை சரி, அதை விட்டுரு. இந்த ஊர் சிங்கப்பூர், சிங்கப்பூர்னு இருக்குல்ல, இங்கேருந்து உங்கள் ஆளுங்களாம் அங்கே ஓடுறாங்க, சிங்கப்பூருக்காரன் ஏன் இந்தியாவுக்கு வர மாட்டேங்கிறான்? உனக்கு ஐடியா இருந்து நீ சூப்பரா படிச்சு கிழிச்சு ரெடி ஆயிட்டா நீயும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம். கோடீஸ்வரன் சும்மா வீட்டில் படுத்து தூங்கினு இருந்தானா, அவனும் பிச்சைக்காரன் ஆயிடுவான். புரியுது சார். ஓகே சார், புரியுதா? புரியுது சார், இந்த விஷயம் புரியுது, தெளிவாக புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. அதை தான் சொல்கிறான் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக, அதை கேபிட்டலிசம் தான் என்ன அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாரு. ஓகே, எனக்காக ஒரு அஞ்சு இரு, இப்போ நம்ம நேற்று படம் பார்த்தோன்னா துணிவு. ஆமாம், அதை நான் கேட்கணும். இரு, நீ கேட்க மாட்ட, அல்ல நம்ம ஃப்ரெண்டு சுந்தர் இருக்கார்ல, இருக்காரு, ஒரு ஃப்ரெண்ட் இருந்து இந்த வாட்டி நான் உங்களை பேச வர்றதா இல்லை, ஒரு நிமிஷம் சொல்லு. சுந்தர் இருக்காரு, எல்லாம் ஓகே. என்ன பண்ணீங்க நீங்க, என்ன எழுதி கொடுத்தீங்களா? நீங்க எழுதிட கொடுக்கல, சுந்தர்ட்ட டிஸ்கஸ் பண்ண, சுந்தர் அதை யூஸ் பண்ணி இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து அந்த அவங்க எல்லாம் எடுத்து பார்த்தா நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்த மாதிரியே இருக்கு எல்லாமே. சுந்தர் 20 வருஷமா என் ஃப்ரெண்டு, உன்ட்ட பேசுற மாதிரி அவன்கிட்ட நிறைய பேசியிருக்கிறேன். அந்த படத்தை எடுத்து அவன் அதில் போட்டுக்கிட்டான் சுந்தர், என்கிட்ட போட்டுக்கிறான், போட்டுக்கோன்ட்டான், போட்டான், பெரிய ஹிட் ஆயிடுச்சு. விஸ்காம் படிச்சு என்ன பண்ண என்ன பண்ணன்னு கேட்டிங்கல்ல, பார்த்து காப்பி அடிச்சேன். இந்த ரெண்டாவது படத்துல ரெண்டாவது ஹாஃப்ல சார் பேசின டைலாக் எல்லாம் வந்திருக்கு. விஸ்காம் படிக்க வேண்டாம், காது கேட்குற எல்லாருக்குமே தெரியும். நான் கேட்க வந்தது அதுவே கிடையாது. இவ்வளோ நாள் விஸ்காம் படிச்சு ஒரு வருஷமும் கூட இருக்கேன்ல, என்னைக்காவது டே இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கடா, இந்த மாதிரி ஒன்று ஸ்கிரிப்ட் பண்ணுறா அப்படின்னு ஏதாவது நான் ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஸ்கிரிப்டில் என்ன போடணும்னு கேட்டால் நான் சொல்லி எனக்கு ஒரு ஐடியா நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல. என்னத்து, உனக்கிட்ட அஜித் கால் ஷீட் இருக்குல்ல சார்? நான் ஒரு சர்வீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்பேன், அதாவது என்ன ஒரு கேப்டலிஸ்ட் ஆயிருப்பேன். நேரம் ஆயிடு, உன்னை யார் வேணும், நீ அஜய்க்கு நான் என்ன சொல்கிறேன், நீ போய் ஏதாவது ஒரு அஜித்தோ சிவகார்த்திகேயனோ இல்லை விஜயோ ஒரு கால் ஷீட்டு வாங்கிட்டு வா, நான் உனக்கு ஐடியா தரேன். கடையில் போய் வாங்குற விஷயமா என்ன, அவன் கால் ஷீட்டோட தான் வந்தான்ப்பா. புரி சார், நம்ம சின்ன முயற்சியானாலுமே எடுக்கிறது பேசணும் பத்தியா, நீ இதுதான் ப்ராப்ளம். இந்த வினோதி கதை இருக்கு பாரு, வினோத்குமார் பேசினார்ல, ஹெச் வினோத், அவர் வந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஊர்லேயே படித்தார், கிராமத்தில், ஓகே, தமிழ் மீடியமில். இங்கே சிபிடியில் பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்க வந்தார், பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிச்சுட்டு இந்த ஆட்டோ கம்பெனிலலாம் வேலை செஞ்சார். ஓகே, 15,000 ரூபா 20,000 ரூபா 5 வருஷம் வேலை செஞ்சதில் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த வெளியெல்லாம் போனால் இதோட சரி, நம்மளுக்கு வாழ்க்கையில் போய் சேரணும்னு நினைக்கிற இடத்துல போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது பண்ணாதான் முடியும்னா. அது வரைக்கும் அவன் சினிமா செய்யலாம் கிடையாது ஒன்று மாதிரி. ஓகே, அவன் என்ன பண்ணா, அவன் ரூமில் கூட இருந்தவன்னா சினிமா எடுக்கிறேன்னு ஊர் சுற்றினந்தான். சரி, இவன் என்ன நினச்சான், இந்த 5 வருஷம் இங்கே சுற்றினோம்ல, அதே மாதிரி 5 வருஷம் அங்கே சுற்றினான். ஸோ அவன் பார்த்திபனோட இன்சிஸ்டண்ட்டாக இருந்தார். அப்புறம் ஒரு ஆளில் எப்படியோ கையை காலை பிடிச்சி ஏதோ ஒரு படத்துக்கு சைனப் வாங்கிட்டார். அந்த ஆள் ஒழுங்காக காசு தராமல் இழுத்து ரப்பர் மாதிரி எப்படியோ படம் வெளில வந்துடுச்சு. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்கணுமா, அவ்வளோதான். ஹிச் வினோதோட ஃபஸ்ட்டு படம் என்ன, சதுரங்க வெட்டேன்னு நினைக்கிறேன், சதுரங்க வெட்டை தான், சதுரங்க வெட்டி, சதுரங்க அதை வச்சு தீரன் வந்தது.
அதுக்கப்புறம் வலிமை வந்து அப்புறம் அவ்வளோதான் அப்படியே வந்து. நீ வந்து ஒரு சதுரங்க வேட்டமே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு வா, ரைட். உனக்கு நான் வந்து ஐடியா தரேன், ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க, நான் என்னென்ன படிச்சேன்றதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பீட்டர் லின்ச் புக்கே பார்க்கல, அர்த்தம் பார்க்கல. பீட்டர் லின்ச் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபண்ட் மேனேஜர், ஓகேவா? ஜான் சரி, ஒரு வெரி குட். இரு, பீட்டர் லின்ச் வேலை செஞ்ச கம்பெனி என்ன? நான் கேட்க வேணான்னு நினச்சேன். உதவி உதவி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஹெல்ப்லைன் கால் பண்ணலாம். சொல்லி கொடுத்தவெல்லாம் வீழ்ந்து வீழ்ந்து சிரிக்கிறான். புக்கை படிச்சு சொல்லி கொடுத்தவன்னா, புக்கை படிச்சவரெல்லாம் சொல்லி கொடுக்கல. நீ தான் புக்கை படிக்கலன்னு எனக்கு அவுட் ஆயிடுச்சு. நான் நல்லா வந்தேன், புக்கை எவனோ நோட்ஸ் எடுத்தவன் தானே. அவன் சிரி சிரின்னு சிரிக்கிறான் சார். அந்த நோட்டோட பேக் மட்டும் காட்டுங்க, எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியுது பாருங்க. எக்ஸாம்க்கு நோட் புக்கை புக்கை கையில் கொடுத்து எழுதும்பாங்களா? கரெக்ட் தான் சார். சரி சார், நான் அவுட்டு சார். இந்த கம்பெனி வந்து ஃபிடிலிட்டி ஃபிடிலிட்டி அப்பா ஃபிடிலிட்டி எவ்வளோ தான் சார் ஆரம்பிச்சிருக்கு. நான் பிடிச்சிட்டேன், இங்கிலீஷில் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சரி, அந்த ஃபண்டு பேர் சொல். ஃபண்டு பேர் சொல்லலாம். எவ்வளோ வருஷம் அந்த ஃபண்டை நடத்தினான்? எப்பா சார், நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் நான் தோத்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன், நான் படி. அப்போ இதை ஒழுங்காக படிக்கல? நான் படிக்கல சார். இன்று போய் நாளைவா திரும்பி படிச்சுட்டு அதே தான் சார் படிச்சு வரேன். ஃபண்டு பேர் மெகலன் ஃபண்ட். சரி சார், படித்த வரைக்கும் சொல்லிட்டு போவா, ஓரளவாது கேளுங்க. சொல். சரி ஓகே, போவோம். ஜான் ராச்சல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாசத்துக்கு ஒரு வாட்டி, ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டின்னு ரெகுலர் ஆர்டிகல் ஃபைனான்ஸ் பத்தி எழுதுறவன் தான் காலமிஸ்ட். புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். லட்டின் வேர்டு பாஸ் ஆகிட்டேன். லட்டின் வேர்டு பாஸ் ஆகிட்டேன். லட்டின் வேர்டு பாஸ் ஆகிட்டேன். அப்புறம் வந்து ஒரு கம்பெனி க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஷேர் ஹோல்டரும் க்ரோ ஆவாங்க. கம்பெனி க்ரோ இஸ் ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர் க்ரோ. ஐயோ ஐயோ, நான் தானா. சரி, அதை விடுங்க சார். இப்போ வந்து எக்கனாமி பூம் ஆகணும்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே வந்து இன்வெஸ்டர்ஸ் கையில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கம்பெனி வந்து ப்ராடக்ட் சேல் சார். ஒரே நிமிஷங்க, முடிச்சுக்கலாம், நான் படிச்சுட்டு வரேன். நின்று போய் நாளையே நான் வரேன். ஓகே, என்ன டிமோட்டிவேட் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ புக்கையே திறக்கலை. இங்கே பிஎஸ்சி படிக்கிற ஒரு பையனோட சேர்ந்துக்கிட்டு லூட்டி அடிச்சுட்டு நாலு வார்த்தையை கற்றுக்கிட்டு படித்த மாதிரி என்னை ஏமாத்த பார்த்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஏமாத்த பார்த்தவரோட பேர் சொல்ல முடியுமா சார்? நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு இருந்தவர் யார்? ஆல்வின் விமல் ராஜ். அவர் வந்து படித்து இவருக்கு எடுத்து கொடுத்துருக்கிறாரு. ஆமாம் சரி. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஒரு மூணு மாதம் தள்ளி போட்டு ஏப்ரல் 15ஆம் தேதி வருவோம். பட் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது கேபிட்டலிசம்னா என்னன்னு, கம்பெனினா என்ன, பார்ட்னர்ஷிப்புக்கும் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் வேறு என்ன கற்றுக்கிட்டோம்? பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு என்ன வித்தியாசம், அப்புறம் கேபிட்டலிசம் எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, கேபிட்டலிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன அப்படின்றத கற்றுக்கிட்டோம். கடைசியில் கம்யூனிஸ்ட் சைனா கூட, நாங்கள் பார்ட்டி மட்டும் டெமோக்ரஸி எலெக்ஷன் மட்டும் நடக்காது, அவன் கம்பெனி ஆரம்பிச்சு என்ன வேணால் பண்ணிக்கலான், அப்புறம் தான் சைனா சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. கடைசியில் இப்போ திரும்பி ஏன் சைனாவில் ப்ராப்ளம்னா, இதெல்லாம் முடியாது, எல்லாத்தையும் நானே பிடுங்குறேன்னு எல்லாம் ஊரை விட்டு ஓடி போட்டோம். அதனால் கம்யூனிசம்னா எல்லோரும் பிச்சைக்காரன். புரியுது. இந்த மேலே ஆட்சியில் இருக்கிறவன் பாலிட் பியூரோ மட்டும் பணக்காரன், மற்றவெல்லாம் பிச்சைக்காரன். புரியுதா? புரியுது. கேபிட்டலிசம்னா யார் வேணால் பணக்காரனா, பணக்காரவனா பிச்சைக்காரனா, நம்ம திறமையை பொறுத்து தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. சார், நன்றி வணக்கம் மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோ, நான் அவுட்ரை கொடுத்துருவேன். நன்றி வணக்கம். அது ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்களேன், இதை ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்கள், இது ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க. ஆ, ஸோ இன்றைக்கான வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது உங்களுக்கு ஃபன்னாக சொன்னால் உங்களுக்கு புரியுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ளே நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய். ஹாப்பி பொங்கல். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அப்படிங்க அடுத்த இவெண்ட் எங்கே நீங்கள் டீம் பிளான் பண்ணும்போது, நிறைய பேர் என்னை வந்து கத்தருக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கத்தரில் அடுத்த இவெண்ட் பண்ணலாம் நீங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. இந்த இவெண்ட் வந்து ஜான்வரியில் கடைசி வாரத்தில் இருக்கும். கத்தரில் என்னை யாராவது சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது,
அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.